أعوذ بالله من الشيطان الرجيم. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை என்று நான் சாட்சியம் பகிர்கின்றேன். இன்ஷா அல்லாஹ் இந்த ஜும்மாவுக்கு சூரா 4 அதிலிருந்து ஒரு சில வசனங்களை பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த உலகத்தில் இப்போ நம்ம ஒரு விஷயம் சொல்லணும்னு நினைக்கிறேன். நம்ப மறுப்பவர்கள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஒதுக்கி அந்த மாதிரி அவங்கள வந்து இப்போதைக்கு நீங்கள் அலட்சியப்படுத்துங்க அப்படின்ற, அதாவது அவர் அலட்சியப்படுத்திடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாரு. அது எப்படி சொல்லுவாருன்னா, நயவஞ்சகர்கள்லாம் அவங்கள்ட்ட வந்து இந்த மாதிரிலாம் பேசும்போது நீங்கள் அவங்களுக்கு எப்படி என்ன செய்யணும் அப்படின்னா, அவங்கள அலட்சியப்படுத்திட்டு அவங்களுக்கு நல்ல, அதாவது இது வேதத்தை வழங்கப்பட்டவருக்கோ ஒரு தூதருக்கோ சொல்லப்படுற ஒரு உபதேசம் குர்ஆன்ல இருந்து, நீங்கள் வந்து அவங்களுக்கு நல்ல போதனைகளை வந்து நீங்கள் கொடுக்கவும் அவங்களோட அந்த சில விஷயங்களை நீங்கள் சுட்டி காட்டவும் செய்யணும் அப்படிங்கிறது. இப்போ தான் நான் படித்தேன் அந்த வசனத்தை. நம்ப மறுப்பவர்கள் அப்படிங்கிறவங்கள நம்ம அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த மாதிரி விஷயங்களை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்கள திரும்ப திரும்ப வாலண்டியராக வந்து இது பண்ணுறாங்க அப்படின்னா அலட்சியப்படுத்திட்டு போய்கிட்டே இருக்கணும். அவங்கள அதுக்குன்னு மொத்தமாக நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாது. நம்ப மறுக்கிறாரு அப்படின்னா இவர் நரக நெருப்பிற்கு தான் உண்டானவர். அந்த ஜட்ஜ் பண்ணுறதுக்கான இது நம்மள்கிட்ட கிடையாது. ஜட்ஜ் பண்ணுறதுக்கான அந்த தகுதி நம்மளுக்கு கிடையாது. இன்னைக்கு அப்படி இருக்கிறவர் நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். இன்னைக்கு நீங்கள் உங்கள் கண்ணுக்கு ஒருத்தர் நயவஞ்சகராக தெரிகிறாரு, அல்லது அவருடைய பேச்சு அப்படி இருக்குது, அந்த பேச்சின் மூலியமாக அடையாளம் கண்டுக்கிறலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாருல்ல, அப்படின்னா அவர் நாளைக்கு எப்படி வேணாலும் மாறலாம். நீங்கள் உங்களுடைய நிலை, நீங்கள் இருக்கிற நிலைக்கு மேலாகவும் வரலாம். ஒரு நம்பிக்கையாளர், உண்மையாளர் அப்படின்ற கேட்டகரிஸ்லாம் இருக்குதுல்ல, அந்த நிலைக்கும் போகலாம். ஸோ நம்மளால் ஜட்ஜ் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கடவுள் என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள்ட்ட அழகிய முறையில் நீங்கள் எடுத்து சொல்லுங்க, வாதம் செய்ய, அதாவது அழகிய முறையில் நீங்கள் எடுத்து சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் வந்து நம்ம பெருசாக நம்ம என்னடா இப்படி கேட்குறேன் அப்படின்லாம் யோசிக்க தேவையே இல்லை. இப்போ அவங்க ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா, இந்த கடவுள் தான் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கியாமத்து, அதாவது அந்த அந்த நாள் இருக்குது இல்லையா, அந்த நாளில் உலக முடிவு, அதுக்கடுத்து வந்து தீர்ப்பு சொல்லப்படுற நாள், அப்போ வந்து கடவுள் அவங்களுடைய தர்க்கங்களுக்கு பதில் சொல்கிறாரு அப்படின்னு தான் சொல்கிறாரு. அதை விட்டுட்டு இவர் இந்த மாதிரி கேள்வி கேட்குறாரு, இந்த மாதிரி இந்த கேள்வியை கேட்கக்கூடாது. ஏன், நம்பிக்கையாளருக்குமே கூட அந்த கேள்வி வரும். உதாரணத்துக்கு அவங்க கேட்பாங்க, இது எல்லாத்தையும் நீங்கள் கடவுள் படைச்சாருன்னு சொல்கிறீங்க, அப்போ அந்த கடவுளை யாருங்க படைச்சாரு அப்படின்னு கேட்பாங்க. கரெக்டா? அப்படி கேட்கும்போது அந்த கேள்வி ஒன்றும் தவறான கேள்விலாம் கிடையாது. எல்லாருக்குமே, ஒரு குழந்தைக்கு கூட, இப்போ வர குழந்தையெல்லாம் ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது இல்லையா, அந்த குழந்தை கேள்வி கேட்டால் கூட இந்த கேள்வி வரும். அப்போ நம்மளால் பதில் சொல்ல முடியாது. அது உண்மை தான், கடவுளுக்கு இது எல்லாமே தனியாக இயங்காது, இதை வந்து யாரோ ஒருத்தர் இயக்கணும், இயக்க ஆற்றல் இல்லை அப்படின்னா இயங்க ஆற்றல் கிடையாது அப்படிங்கிறதெல்லாம் உண்மை தான். சரி, அப்போ அந்த ஆற்றலை இயக்கிறது யாருன்னு கேட்பாங்க. அவர் இருக்கிறார்ல, அப்போ அவரை இயக்கிறது யார்? அவர் ஆற்றல் கிடையாது, நல்லா தெரிஞ்சுக்கோங்க, அவர் ஆற்றல் கிடையாது. ஏன்னா ஒரு வசனத்தில் அவர், நாமே உங்களுடைய விரல் நுனியவும் திரும்ப கட்டமைக்கக்கூடிய ஆற்றலுடையவர்களாக நாமே இருக்கின்றோம் அப்படின்ற வசனம் வரும். அவர் ஆற்றலுடையவர், அவர் ஆற்றல் கிடையாது. அவர், அவருக்கு அந்த சக்தி இருக்கு, ஆனால் அந்த எனர்ஜி தான் அவருன்னு நம்மளால சொல்ல முடியாது. இந்த மாதிரி அவங்கள கேட்பாங்க. இந்த கேள்வி தவறான கேள்வியே கிடையாது. இந்த கேள்வி எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பொதுவான கேள்வி. இதுக்கு அவர் பதில் சொல்லணும்னா, அது அவரால் மட்டும்தான் முடியும், வேற யாராலையும் முடியாது. அது அவர் யாருக்கு நாடுறாரோ, அல்லது அவர் ஒரு மூணு விதமாக நம்மள்கிட்ட பேசுறாருல்ல, ஒன்றும் அந்த மாதிரி பேசணும், அல்லது அவர் நேரடியாகவே நம்மள்கிட்ட பேசணும், அது அந்த நாளாக கூட இருக்கலாம், அது அவரால் மட்டும்தான் அதை சொல்ல முடியும். ஆனால் கேள்விகள் எதுவும் தப்பு கிடையாது. ஸோ நீங்கள் சொல்கிற கருத்தை பற்றி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ கேள்விகள் எதுவும் தப்பு கிடையாதுங்கிறேன்ல, இந்த கேள்விகள் என்ன செய்யும் அப்படின்னா, சில கேள்விகள் உங்களுடைய நிலையை மேம்படுத்திக்கிறதுக்காக உதவும்.
நீங்கள் சப்போஸ் இப்போ அந்த நான் என் தம்பிகிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது அவன் கேட்குறான், கடவுளை காண முடியும் கண்டிப்பாக பார்க்க முடியும்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான், கடவுளை எப்படா நீ பார்ப்ப அப்படின்னு கேட்குறான். நியாயமான கேள்வி, அந்த கேள்வி வரணும், அந்த கேள்வியை நான் ஃபேஸ் பண்ணணும். ஏன்னா அந்த கருத்தை நான் சொன்னது நான் தான், கடவுளை பார்க்க முடியுன்ற கருத்தை சொன்னது நான் தான். அப்போ அவன் அந்த கேள்வியை கேட்கணும. இந்த கேள்வியை வச்சு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். அதில் கடவுளே நிறையா இதில் வந்து விளக்கம் சொல்கிறாரு. நீங்கள் இப்போ ரஷாது வந்து விண்ணுலக பயணம் போகும்போது ஆபிரகாமை பார்க்குறாரு, அது ஒரு வேற ஒரு பரிமாணம், பரிநாமம் கிடையாது பரிமாணம், அதாவது டைமென்ஷன். இந்த வீடு இந்த இந்த உலகம் இருக்குதுல்ல, இந்த த்ரீ டி டூ டின்லாம் சொல்லுவாங்க, டூ டைமென்ஷன் த்ரீ டைமென்ஷன் அப்படிலாம் சொல்லுவாங்க, அது ஒரு பரிமாணம் சரியா. அந்த பரிமாணத்துக்குள்ளக போகும்போது ஆபிரகாம அவர் பார்க்குறாரு. எப்படி பார்க்குறாரு அப்படின்னா, அவர் ஒரு அந்த உடையெல்லாம் சொல்லி அவர் அந்த வர்ணனையெல்லாம் சொல்கிறாரு, இந்த மாதிரி இருந்தார் அவர், என் சொந்தக்காரர் மாதிரியே தோற்றத்தில் இருந்தார், பார்க்க முடியும், அந்த பரிமாணத்துக்குள்ளக போனாலும் பார்க்க முடியும், அதுக்கு உண்டான அந்த விஷயத்தை கடவுளே வந்து வழங்கியிருக்கலாம், பார்க்க முடியும் தான் சொல்கிறாரு. அவர் வந்து மேலும் இந்த மேலான அந்த முகமது சொல்லுறாருல, முகமது சொல்லுவ முகமது பற்றி சொல்லும்போது குர்ஆன் சொல்லும், அவரை வந்து நான் அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், அங்கேருந்து திரும்பி இறங்க வச்சேன், திருப்பி மேலே உயரமான உயரத்துக்கு கூட்டிகிட்டு போனேன். இந்த வசனம்லாம் வரும், நான் மாற்றி கூட சொல்லலாம், இந்த வசனம்லாம் வரும். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவரை கண்டார் அப்படின்ற அந்த வசனம்லாம் வரும். இந்த மாதிரிலாம் விஷயம் இருக்குது. ஸோ கேள்விகளை நம்ம ஃபேஸ் பண்ணணும். கேள்விகள் உங்களுடைய நிலையை உயர்த்திக்கிற கூடும், கேள்விகளால் உங்களுடைய நிலை உயரக்கூடும். அல்லது அவர் எதிரில் அந்த கருத்தை சொல்கிறாருல்ல, அவருடைய நிலை உயரக்கூடும். அல்லது உங்களுக்கு நீங்கள் கேள்வி கேட்குறீங்கல்ல, உங்களுக்கு அதுக்கான பதில் கிடைக்கலாம், அது மூலமா நீங்கள் கூட இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் உங்களை சரியா. ஸோ கேள்விகளை அலட்சியப்படுத்தாதீங்க. கேள்விகளை யார் அலட்சியப்படுத்துவாங்க, கேள்விகளை பார்த்து யார் அவாய்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, அது கூட ஒரு வகையான இணை வைப்பு தான். அது எப்படி தெரியுமா, தன்னுடைய கௌரவம் வந்து குறைஞ்சிருமோ அப்படிங்கிற ஒரு விஷயம். இது நான் நிறையா விட்டு அங்கெல்லாம் உள்ளவங்கள்லாம் ஒரு சில பேர் பயான் பண்ணவே மாட்டாங்க. ஏன் பயான் பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு கேட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லுவாங்க. ஆனால் உள்ளக்க என்ன விஷயம் அப்படின்னா, அவங்க நம்மளுக்கு பயான் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்காதோ, இவங்க கேட்குற மாதிரியான பயானை நம்ம கொஞ்சம் இந்த மாதிரிலாம் நிறையா விஷயங்கள் அவங்களுக்குள்ளக்க இருக்கும். கூச்சம் இதெல்லாம் ஒரு வகையான அந்த இணை வைப்பு தான். அதாவது நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்கும் போது அந்த இடத்துல கூச்சம் வரும், செய்ய முடியுமான்ற கேள்வி வரும்போது, கரெக்டு தானே. இதெல்லாம் நீங்கள் கலைஞ்சிடணும். கேள்வி கொடுத்துருக்கே எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி பழகணும் ஃபஸ்ட்டு. அதெல்லாம் ஃபேஸ் பண்ணால் மட்டும்தான் நம்மளே இம்ப்ரூவ் பண்ணிக்கிற முடியும். நீங்கள் மற்றவங்கள பற்றி கவலைப்பட வேண்டாம், உங்களுடைய சொந்த ஆன்மாக்களுக்காக நீங்கள் கவலைப்படணும். அதுக்குன்னு எந்த விதமான கௌரவமும் கண்ணியமும் எதுவுமே கிடையாது. கடவுள் அதனால தான் சொல்லுவார், கடவுள் மட்டும்தான் கண்ணியத்திற்குரியவர் அப்படின்னு சொல்லுவார். இங்கே நம்ம எதை தேடிக்கிட்டு இருக்கோம், கண்ணியத்தை தேடிக்கிட்டு இருக்கிறோமா? நம்ம வந்து சாவோட விளிம்பில் கிடக்கிறோம். இதில் நீங்கள் கண்ணியத்தை தேடி என்ன பண்ண போறீங்க, மக்கள் மத்தியில் கண்ணியத்தை தேடி நம்மளால் என்ன பண்ண முடியும்? நான் சொல்கிறது எல்லா விதமான மனிதர்களுக்குமே பொருந்தும், அந்த கண்ணியத்தை தேடக்கூடிய அந்த எல்லா விதமான மனிதர்களுக்குமே பொருந்தும். ஒன்றுமே பண்ண முடியாது அதை வச்சு. நம்ம கடைசியில் எவ்வளவு நீங்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு கண்ணியத்திற்குரியவர்களாக இருந்தாலும் கடைசியில் கடவுள் முன்னாடி போய் நீங்கள் நின்று தான் ஆகணும். அவருடைய அந்த ஆதரவுக்காக நீங்கள் ஏங்கித்தான் ஆகணும். அந்த இடத்துல உங்கள் கண்ணியம் இல்லாமல் போயிடும், அந்த இடத்துல உங்கள் முக்கியத்துவம் மாறி போயிடும். ஸோ இதெல்லாம் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிற விஷயங்கள் இருக்குதுல்ல, இந்த புரிஞ்சுக்கிற விஷயங்களில் இருந்து இதெல்லாம் நம்ம கலைஞ்சிடணும். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லணும், என்ன செய்யணும்னு சொல்கிறாருன்னா, நீங்கள் வந்து அடிக்கடி நீங்கள் கடவுளை வந்து நினைவு கூர்ந்துக்கிட்டே இருக்கணுங்கிறாரு, தியானத்திலேயே இருக்கணுங்கிறாரு. தியானம் அப்படிங்கிறது ஆழ்ந்து சிந்தித்தல், ஒரு விஷயத்த ஆழமாக நீங்கள் சிந்திக்கக்கூடிய ஒரு செயல் தியானம். அப்படி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வண்டியில் போகும்போதா இருக்கலாம், பாத்ரூமில் உட்கார்ந்துருக்கும் போதா இருக்கலாம், டிவி பார்க்கும்போதா இருக்கலாம், செய்யணும். அதை பற்றின சிந்தனை உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். அப்படிங்கும் போது நீங்கள் அதை ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது இதெல்லாம் உங்களுக்கு புரிய புரிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு கடவுள் வந்து வெளிப்படுத்தி காட்ட காட்ட இது இல்லாமல் போயிடும். நீங்கள் அதை ஆனால் நீங்கள் திறந்த புத்தகமாக இருக்கணும், எம்டி கிளாஸ் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்கள்ல,
அந்த மாதிரி அதாவது தீர்மானம் எடுத்திருக்க கூடாது. முன்முடிவு தீர்மானம் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது எதுவுமே பொருட்டு கிடையாது. தீர்மானம் அதாவது தீர்மானம்ங்கிறது நிறையா விஷயங்களை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. இது கடவுளா இல்லையா, இது கடவுளாலே இல்லையா, இது என்னால் தானே, இது கடவுள்னால தானே, இப்படி தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. தேர்ந்தெடுத்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு 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 காலகட்டம் வரும். அந்த காலகட்டத்தில் என்ன செய்வீங்கன்னா தீர்மானிப்பீங்க, இது எல்லாமே என்னால் தான் நடந்துச்சு அல்லது இது எல்லாமே கடவுள்னால தான் வந்துச்சு அப்படிங்கிறத ஒரு தீர்மானத்துக்குள்ளே வருவீங்க. இந்த தீர்மானத்தை நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் அது கேட்காது. இந்த தீர்மானத்தை அடைகிறதுக்கு முன்னாடி நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்த்து நம்ம சிந்திச்சுக்கிட்டு ஒரு அந்த அலை அலை பாஞ்சிக்கிட்டே இருக்குதுல்ல, இதுக்குள்ளக்க வர்றதுக்கு முன்னாடி, இந்த தீர்மானத்துக்குள்ளே வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஒரு நிலை அது. அதில் நீங்கள் என்னென்னா எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணுங்கள். அதை ஏன் ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நான் சொல்லலை, குர்ஆனே அப்படி தான் சொல்லுது. நீங்கள் கவனிச்சு பார்த்தா 4வது அத்தியாயத்தில் 82வது வசனம், ஏன் அவர்கள் இந்த குர்ஆனை கவனத்துடன் ஆராயக்கூடாதுன்னு வருது. இது கடவுள் அல்லாத மற்றவரிடமிருந்து வந்திருந்தால் அதனில் எண்ணற்ற முரண்பாடுகளை அவர்கள் கண்டிருப்பார்கள். நீங்கள் செய்யணும், அதாவது நீங்கள் அதுக்கு திறந்த புத்தகமாக இருக்கணும். தீர்மானம் எடுக்கிறதுக்கு முன்னாடி உள்ள ஸ்டேட்டில் இவங்க இதெல்லாம் பண்ணுவாங்க. அலட்சியமாக இருக்கக்கூடாது. இப்போ ஒரு விஷயம் நம்ம வழியில் வரும்போது அது என்னங்கிறத நீங்கள் செவி கொடுத்து கேட்குறதுங்கிறது ஒன்று இருக்குது, அல்லது அதை அலட்சியப்படுத்துறதுங்கிறது ஒன்று இருக்குது. ஸோ தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயத்தை, நம்ம இதை வந்து இந்த விஷயத்தில் செய்ய நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குதுல்ல, இதெல்லாம் நான் செய்யணுமான்ற அந்த ஒரு ஒரு கேள்வி சில பேருக்கு வரும். ஆனால் அவங்க தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் நீங்கள் அவங்கள உத்து கவனிச்சிங்கன்னா அவங்க என்னென்ன தெரியுமா, ஒரு வீடு கட்டுறாங்கன்னா அதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள்லாம் நிறையா பேரோட வாலண்டியராக போய் கலந்துரையாடுவாங்க, ஆலோசிப்பாங்க. இந்த வீடை எப்படி கட்டலாம், இந்த வீடுக்கு கட்ட போகிறேன்னா என்னெல்லாம் வில்லங்கம் வரும், இவ்வளவு விஷயத்தை ஆலோசிக்க தயாராக இருக்கிறவங்க, நேரம் இருக்கிறவங்க கடவுளை பற்றி ஆலோசிக்கிறதுக்கு அவங்களுக்கு நேரம் இல்லாமலோ தயாராக இல்லாமலோ போயிடுறாங்க. புரியுதா? இவ்வளவு தான் நம்ம கடவுளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு, இந்த உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கும் விஷயமே இவ்வளவு தான். ஸோ அதுக்காக நீங்கள் பிரயத்தனப்படணும். இப்போ நீங்கள் இப்போ அக்பர் அன்வர் இப்படிலாம் நிறையா பேர் வருவாங்க, இவங்கெல்லாம் என்ன விஷயம் சொல்கிறாங்கன்னு கேட்காமல் அலட்சியப்படுத்துறதுங்கிறது வேஸ்ட்டு. அப்படி நீங்கள் கடவுள் உங்களை செய்யவே சொல்லலை. நீங்கள் அவங்க என்ன விஷயம் சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு அதுக்கடுத்து அது சரியாக தப்பாங்கிறதான் நீங்கள் முடிவு பண்ணணும். எடுத்த உடனே அவர் ஒருத்தர் வந்திருக்கிறாராம், என்ன சொல்கிறாருன்னே தெரியாது நம்மளுக்கு. அவர் தப்பு சரிங்கிறதுலாம் ரெண்டாவது விஷயம், அவர் தப்புங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறதுக்கே அவர் என்ன சொல்கிறாருங்கிறது தெரிஞ்சிருக்கணும். அங்கே போய் நீங்கள் பார்க்கணும், பேசணும், அல்லது நீங்கள் என்ன சான்ஸ் கிடைக்குதோ அந்த சான்ஸில் அவர் என்ன செய்தி சொல்கிறாரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் இல்லை. ஆனால் அதுக்காக நீங்கள் பிரயத்தனப்படுறது அப்படிங்கிறது முக்கியம். நீங்கள் ஃபோனில் வர சொல்லலாம், அல்லது வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் பேச சொல்லலாம், பிரயத்தனப்படணும். நான் சொல்கிறது அதுக்காக நீங்கள் முயற்சி எடுக்கணும். இல்லாமல் இது எதுவுமே இல்லாமல் அவாய்ட் பண்ணுறதுங்கிறத கடவுள் சஜஸ்ட் பண்ணவே கிடையாது. எந்த இடத்துலையும் எந்த ஏதாவது ஒரு இடத்துல சொல்கிறாரா, நீங்கள் நம்ப மறுப்பவருடைய கேள்வியை கேட்டதுக்கப்புறம் அவங்கள அலட்சியப்படுத்துங்கிறாரு. அப்படிலாம் அவங்க கேள்வி கேட்கும்போது அறியாதவர்கள் உங்களுடைய வழியில் வந்து பேசும்போது அவங்கள அலட்சியப்படுத்துங்கிறாரு. அவங்க அதுக்கு முன்னாடியே அவங்கள போய் நம்ம அவங்க அறியாதவர்கள் நீங்கள் தெரிஞ்சிருக்கும் போதே தெரிகிறதுக்கே நீங்கள் அவங்கள போய் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். தெரியாதவன் தெரியாதவன் நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறீங்க? அது வந்து நம்மள்கிட்ட பேசும்போது அதை கவனிச்சா தான் உங்களுக்கு தெரியும், கரெக்டு தானே? அப்போ நீங்கள் கவனிக்கணும். ஏன் கவனிக்க மாட்டேங்கிறீங்கன்னு கேட்குறாரு. இந்த குர்ஆனை கவனத்துடன் ஏன் ஆராயக்கூடாதுன்னு கேட்குறாரு. குர்ஆன் அப்படிங்கிறது ஒரு ஜிப் ஃபோல்டர். ஜிப் ஃபைல்னா என்னன்னு தெரியுமா? கம்ப்ரஸ் பண்ண முடியாத ஒரு விஷயத்தை எடுத்து கம்ப்ரஸ் பண்ணி ஒரு ஃபைலாக கொடுக்குறது தான் ஜிப் ஃபைல். ரொம்ப ரத்தின சுருக்கமாக இருக்கும். உதாரணத்துக்கு ஒரு வசனமே போதும், இந்த வானத்திலையும் பூமியிலையும் நான் உங்களுக்கான அத்தாட்சிகளை நிரப்பி விட்டுருக்கேன் அப்படிங்கிற ஒரு வசனமே போதும். இந்த ஒரு வசனத்துக்குள்ளக எல்லாமே அடங்கும். நீங்கள் இந்த குர்ஆன் இல்லை, வெளியில் போய் நீங்கள் ஒரு மக்கள்கிட்ட பேசுகிறீங்க பழகிறீங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட பேசும்போது அவங்க சொந்த வாழ்க்கையிலிருந்தே நிறையா விஷயங்கள் கடவுள் சார்ந்த, கடவுளால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு புரிதலுக்குள்ளக்க நீங்கள் வர்றதுக்காகத்தானே இவ்வளவு சோதனைகளுமே உங்களுக்கு இருக்குது. அது சார்ந்த விஷயங்கள் வெளியிலேயே கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த குர்ஆனில் தான் நீங்கள் குர்ஆன் படிக்க நேரம் இல்லை அப்படின்னா நிறையா விஷயத்தை நீங்கள் கவனித்து கேட்கும்போது, கவனித்து பார்க்கும்போது உங்களுக்கு கிடைக்கும். வரலாற்று விஷயங்களாக இருக்கலாம், அறிவியல் விஷயங்களாக இருக்கலாம், எதுவுமே வேஸ்ட்டு கிடையாது. கடவுள் அதனால தான் சொல்கிறாரு,
சோதனையை நான் காரணம் இல்லாமல் ரஷாது சொல்லுவார் அந்த வசனத்துக்கு மேலே, சோதனையை கடவுள் காரணம் இல்லாமல் வந்து செய்யலை, இந்த சோதனையெல்லாம் இருக்குதுல்ல இந்த ஒரு சிஸ்டத்தை கடவுள் காரணம் இல்லாமல் கொண்டு வரலை அப்படிம்பாரு. எல்லாமே நம்ப மறுப்பவர்கள் அப்படின்னு சொல்கிறோம்ல, அவன் குர்ஆனை படிக்கவே இல்லைனா கூட நீங்கள் உனக்கு தெரியுமா, அவன்கிட்ட கூட நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கலாம். அவன் என்ன செய்வான் அப்படின்னா, சயின்ஸ் எனக்கு அறிவியல் ரீதியான ஆதாரம் வேணும் அல்லது கண்ணால் பார்க்கணுமா, சரி கண்ணால் என்னால் சில விஷயங்களை பார்க்க முடியாது அதுக்கு அறிவியல் ரீதியான ஆதாரம் வேணும் தான். ஆனால் எங்கே போய் தேடுவான், அவன் கடவுள் எங்கே படைச்சிருக்கிறாரோ அதுலேருந்து தான் அவனால் தேட முடியும். கடவுள் படைக்காத உள்ளேருந்து அவன் ஒருபோதும் தேட முடியாது. இந்த விதியெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இந்த விதியிலேருந்து நீங்கள், ஆனால் நம்ப மறுக்கிற ஒருத்தன் கடவுளை நெருங்கி போகிறதுக்கான வாய்ப்புங்கிறது இருக்குதுல்ல, அது வந்து ரொம்ப 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 தொலைவு. எப்படி இருந்தாலும் அந்த மையப்புள்ளின்னு ஒன்று இருக்குதுல்ல, அந்த இடத்துக்கு உள்ளாக வந்து தான் ஆகணும். உதாரணத்துக்கு இந்த உலகம் எப்படி வெடிச்சிச்சு, இந்த உலகம் வர்றதுக்கு முன்னாடி ஒரு பெருவெடிப்பு நடந்துச்சு, எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் இப்படி நடந்துச்சு. சரி அப்போ அது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டால் அவனுக்கு பதில் இருக்காது, சரியா? அப்போ என்ன பண்ணுவான் அவன் அப்படின்னா, அந்த அறிவியல் ரீதியான காரணங்களை தேடுவான். தேடிக்கிட்டே போகும்போது இது எப்படி வந்துச்சு, அது எப்படி வந்துச்சு, இதெல்லாம் சயின்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டே வர்றவன் கடைசியாக ஒரு புள்ளியில் வந்து நிற்கணும். இதுக்கு ஏதோ ஒரு ஆரம்ப புள்ளி ஒன்று நிற்கிது அப்படின்றதுக்குள்ள வந்து நின்று தான் ஆகணும். அதுக்குள்ளே வந்து நிற்கும்போது தான் அவனுக்கு தெரியும் கடவுள்னு ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஸோ அதுவும் தப்பான வழி கிடையாது, அது வழியாகவும் அவன் ட்ராவல் பண்ணி போய் கடவுளை கண்டடைய முடியும். இதை வச்சு நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் எப்படி வேணாலும் இருந்துக்கங்களே, நம்ம மறுப்பவர்களாகவோ நயவஞ்சகர்களாகவோ நம்பிக்கையாளர்களாகவோ, நம்பிக்கையாளர்கள் அவங்க வந்து அடைஞ்சிட்டாங்க ஸோ அவங்க கேட்டகரியில் வரமாட்டாங்க, இந்த ரெண்டு கேட்டகரி இருக்குதுல்ல எப்படி வேணாலும் இருந்துக்கங்க. ஆனால் நீங்கள் அடைய வேண்டிய மைய புள்ளின்னு ஒன்று இருக்குது, இந்த புள்ளிக்கு நீங்கள் விரும்பினாலும் விரும்பலனாலும் வந்து அடைஞ்சு தான் ஆகணும் கடவுள், அதுதான் அந்த புள்ளி. ஸோ அந்த இடத்துக்குள்ளக்க நீங்கள் கடவுள் தான் இதெல்லாத்தையும் செஞ்சுருக்கிறாரு, கடவுளால் தான் முடியும் அப்படிங்கிற அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளக்க வந்து தான் ஆகணும். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். தூபுல்லா ஆதிபாவத்துக்காக மன்னிப்பு கேட்போம். இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். ஸோ அதில் வந்து முடியத்தான் செய்யணும், இங்கிருந்து தப்பிச்சு போகிறதுக்கான வழி அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. அதனால தான் கடவுள் ஒரு வசனத்தில் சொல்லும்போது கேட்பார், வானங்களும் பூமியும் நீங்கள் அதாவது விரும்பினாலும் விரும்பலைனாலும் அதன் இருப்பு நிலைக்கு வாருங்கள் அப்படின்னு தான் சொல்லுவார். நீங்கள் அந்த இடத்துக்கு வந்து தான் ஆகணும். ஏன்னா இங்கே எங்கே போவீங்க, இப்போ நரகத்தில் போய் உட்கார்றவனுக்கு கூட கடவுள் ஒன்று சொல்லுவார், நான் உங்களுடைய இரட்சகர் அல்ல அப்படிம்பாரு. அது ஏன் தெரியுமா, அந்த இடத்துல நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா, அந்த இடத்துல ஏன் அப்படி சொல்கிறாரு, படைத்தவர் அவர் தான், எல்லாத்தையும் படைத்தவர் அவர் தான், இங்கே செகண்டுன்னு ஒன்று கிடையவே கிடையாது, கிடையவே கிடையாது, பொய், ஒன்று தான் இருக்குது, இருக்கிறது ஒன்று தான். அப்போ அந்த இடத்துல அந்த வார்த்தையை ஏன் யூஸ் பண்ணுறாரு, யோசனை வருதுல, சிந்தனை வருதுல, அந்த வசனம் ஒன்று இருக்குது, நரகத்தில் உள்ளவன்ட்ட நீங்கள் வந்து எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுங்க, நான் உங்களுடைய இரட்சகர் கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார், கரெக்டாக. அப்போ ஏன் அவர் அப்படி சொல்கிறாரு அப்படின்னா, அவங்க அங்கே கூட போய் என்ன கேட்பாங்க அப்படின்னா, எனக்கு இன்னொரு வாய்ப்பை நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை நான் சரியாக பயன்படுத்திக்கிறேன் அப்படிம்பாங்க. இது இருக்கிறதுலேயே மகா முட்டாள்தனம், இன்னும் புரியாத ஒருத்தவனால தான் இந்த வார்த்தையவே பேச முடியும். அதே ஜீசஸ் சொல்லுவார், அழகான ஒரு பதில் சொல்லுவார், என்ன தெரியுமா சொல்லுவார், நீ வந்து இணை தெய்வத்தை உன்னையவே வந்து தெய்வம் ஆக்கிக்கிறனும் அப்படின்னு உங்களுக்கு வந்து நீ சொல்லியிருந்தியா, உன்னை வழிபடணும்னு சொல்லி நீ அவங்களுக்கு சொன்னியான்னு கேட்கும்போது ஜீசஸ் அவருடைய மறுமொழி எப்படி தெரியுமா இருக்கும், அவ்வளவு அழகாக இருக்கும். நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்களா, நான் அதை செஞ்சுருந்தா உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். அதில் முற்றிலுமா
கடவுளே உங்களால் மட்டும்தான் முடியும், உங்களுக்கு தெரியாத ஒன்றுமே என்னால் செய்ய முடியாது இப்படிங்கிறத ஒப்படைத்த நிலையில் சரணடைந்த நிலையில் அவருடைய பதில் இருக்கும். ஆனால் நரகத்தில் போனவங்களுடைய பதில் எப்படி தெரியுமா இருக்கும், நீங்கள் எனக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா நான் இதை சரியாக செஞ்சிருவேன் அப்படின்னு இருக்கும். இதைத்தனை மேலே நம்ம கேட்டோம், எங்களுக்கு இதை நீங்கள் கொடுங்க, நீங்கள் இந்த பொறுப்பை கொடுங்க, நாங்கள் சரியாக செஞ்சு காட்டுறோம் அப்படின்னு தான் சொல்லி இங்கே வந்தோம். இப்படி கேட்குறவங்களுக்கு கடவுள் ரட்சகர் இல்லைன்னு சொல்லுவார். ஏன்னா அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன்னைத்தானே அந்த இடத்துல கடவுளை ஆக்கிக்கிறாங்க. விஷயம் உண்மை அது கிடையாது, அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ அதை கடவுள் வெளிப்படுத்தி காட்டுறாரு. ரெண்டுக்குள்ள வித்தியாசம் புரியுதா? நான் சொல்கிறது வேணால் அங்கிட்டு போகலாம், ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் ஆழமாக புரிஞ்சுக்கிறணும். கடவுள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நான் உங்களுடைய ரட்சகர் கிடையாதுங்கிறாரு. விஷயம் அது கிடையாது, அவர் தான் அவருடைய ரட்சகர். ஆனால் இவங்க மனசுக்குள்ளக்க என்ன இருக்குதுன்னா, இதை என்னால் சரியாக செஞ்சிட முடியுங்கிற எண்ணம் இருக்குது. அப்போ அந்த இடத்துல என்னால் ஒரு விஷயத்தை செய்ய முடியும்னாலே அதில் விஷயம் என்ன, நான் தான் அந்த இடத்துல கடவுள். ஏன்னா என்னால் தான் சரியாக ஒரு விஷயத்தை செய்ய முடியுது. இப்படி கேட்குறவன் நரகத்தில் தான் இருப்பான் அப்படிங்கிறார். அவங்களால விஷயம் என்ன அப்படின்னா, எதையுமே செய்ய முடியாது. செயல்பாடு அப்படிங்கிற ஒரு விஷயமே நான் நிறையா பயானில் சொன்னது தான். நீங்கள் ஒரு ஆப்பிளையும் ஆரஞ்சையும் வைக்கிறீங்கன்னா, நிறையா பயானில் சொல்லியிருக்கிறேன், போன பயானில் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆப்பிளையும் ஆரஞ்சையும் வைக்கிறீங்கன்னா உங்களுக்கு எது வேணும்னு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கல்ல, நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியுமே உங்கள் கை அதை நோக்கி போயிடும். இது சயின்ஸ். இது வந்து இதுக்கு வீடியோ நீங்கள் கேட்டாலும் அந்த ஆதாரத்தை எடுத்து கொடுக்க முடியும். இது அவன் செஞ்சும் காட்டுவான், நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே என்னுடைய கை அதை நோக்கி போகுதுங்கிறாங்க. செயல்பாடுகள் விஷயம் கிடையாது, நீங்கள் சூஸ் பண்ணுறது, தேர்ந்தெடுக்கிறது. நீங்கள் அதை நோக்கி போனதுக்கப்புறம் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. தீர்மானம் செய்கிறது அப்படிங்கிறது தான் விஷயமே. அந்த தீர்மானம் தவறாக இருந்தால் நீ உங்களை கடவுள் எந்த மாதிரி ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சாலும் அதை நீங்கள் நரகமாக மாற்றிக்கிறீங்க. உதாரணத்துக்கு இந்த உலகத்தை ரஷாத் நரகம்னு சொல்லுவார். நீங்கள் படிச்சிருக்கீங்களா என்னன்றது தெரில, ரஷாத் நரகம் இதுவே நரகம் தான் அப்படிம்பாரு. நல்லா யோசிச்சு பாருங்களேன், நம்ம எல்லாருக்குமே ப்ராக்டிக்கலாக ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயம், ஆதியில் ஒன்றுமே இல்லை, இந்த வீடு இல்லை, அது இல்லை, எதுவுமே இல்லை, ஒரு ரெண்டு மனுஷனை தனியாக விட்டுட்டார். அப்போ அது எப்படி இருந்திருக்கும், மரம் செடி கொடி நீர் எல்லாத்துக்குமே பஞ்சம் இருந்திருக்காது. இப்போ இவ்வளவு பஞ்சங்கள் வந்து இவ்வளவு சிக்கல்களுக்கு நம்ம மாட்டிக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒரே விஷயந்தான். நீங்கள் உங்களால் செய்ய முடியும்னு நீங்கள் நினச்சிங்க, பேராசைப்பட்டீங்க. விஷயம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு இணையாக ஏதோ ஒன்று இருக்குதுன்ற அந்த புள்ளி இருக்குதுல்ல, அந்த புள்ளியிலிருந்து துவங்கின கிளைகள் தான் இவ்வளவு விஷயங்களுக்கும் காரணம். பேராசை, இந்த மற்ற விஷயம்லாம் சொல்லுவார்ல நீங்கள், இது எல்லாமே என்னென்னா கடவுளுக்கு இணையாக இன்னொன்று இருக்குது அல்லது நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நீங்களாக உருவாக்கிக்கிட்ட ஒரு விஷயங்கள். கடவுள் ஆனால் வைக்கும்போது அதை வந்து மிக சிறப்பாக தான் வச்சார். இந்த உலகத்தில் இப்படி வைக்கும்போது அந்த இடத்துல எதுவுமே கிடையாது. நீங்கள் திங்கிறதுக்கு பழம் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும், எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருந்துருக்கும். ஆனால் நீங்கள் செஞ்ச விளைவால் முதல் கொலை நடக்குதுல, இந்த மாதிரி ஒவ்வொரு அப்டேட் வரும்போது ஒவ்வொருத்தையும் அப்டேட் ஆகிக்கிட்டே போகிறான்ல, அவன் மூளை எப்படி வேலை செய்யுதுன்னா பயங்கரமாக. ஒரு மனித மூளை என்ன செய்யுதுன்னா, நல்ல விஷயங்களை அப்சர்வ் பண்ணுறதை விட கெட்ட விஷயங்களை ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடியதாக இருக்குது, தெரியுமா? இதுவும் அறிவியல் தான். கெட்ட விஷயங்களை டக்குன்னு அப்சர்வ் பண்ணிடும். ஸோ அடுத்தடுத்த அப்டேஷன், நீங்கள் வளர வளர அடுத்த பிள்ளைகள் வர வர என்ன நடக்கும், அப்டேட் ஆகிக்கிட்டே போவாங்க. அப்படி அப்டேட் ஆகிக்கிட்டே போகும்போது இது என்னுடையது, இது என்னால் ஆனது, இது எனக்கு வேணும், எனக்கு மட்டும்தான் வேணும் இப்படின்னு நினைக்கும்போது இந்த சிஸ்டம் உருவாகுது. இந்த சிஸ்டத்துக்குள்ளே நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம். ஸோ இதைத்தான் சொல்லுவார், மனுஷன் தன்னுடைய கரங்களாலேயே அதை சிதைச்சிக்கிட்டான் அப்படிம்பார். மேலும் இன்னொரு வசனமுமே சொல்லும், அது எப்படி சொல்லும்னா, சாத்தான் அவருடைய காதுகளில் அடையாளம் இடுற மாதிரியும், கால்நடைகளின் காதுகளில் அடையாளம் இடுமாறும், கடவுளுடைய அந்த படைப்புகளை சிதைக்குமாறும் அவர்களுக்கு அவன் கட்டளை இடுவான் அப்படின்ற விஷயம் இருக்கும், வசனம் இருக்கும். இன்னும் கடவுள் தெளிவாகவே சொல்லுவார், இந்த இப்போ வந்து சமுதாயத்தில் நிறைய பேரழிவுகள் பரவி கிடக்கின்றன அப்படின்னு சொல்லுவார். இதுக்கு காரணம் மனுஷன்தான் சொல்லுவார். உங்கள் சொந்த கரங்களாலே நீங்கள் அதை செஞ்சுக்கிட்டீங்க, அழிவுகளை தேடிக்கிட்டீங்க அப்படின்பாரு. ஸோ உங்களுடைய எண்ணம், நீங்கள் தீர்மானித்ததன் பின்விளைவு என்ன அப்படின்னா இதுதான். இப்படி நீங்கள் உருவாக்கிக்கிறீங்க. நீங்கள் எந்த விஷயத்துலனா கடவுள் 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 மட்டும் அப்படிங்கிறத முன்னிறுத்தி நீங்கள் செய்கிறீங்களோ
அந்த விஷயத்தில் உங்களுக்கு பேராசை இருக்காது. நீங்கள் தர்மம் கொடுக்குற ஒருத்தனுக்கு என்ன விஷயமா இருக்கும், இது என்கிட்டருந்து வந்து தர்மம் கொடுக்குறதுக்கு காரணமே என்ன, இது என் காசு கிடையாது, அவரோட காசு அவர் கொடுக்க சொல்கிற கொடுத்துட்றேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நீங்கள் வந்து ஒரு சரௌண்டிங்கில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணணும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு சமுதாயம் அப்போலேருந்து இப்போ வரைக்கும் இருந்துருந்துச்சுன்னா இந்த உலகம் சொர்க்கம். இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்து இல்லாததுனால, இந்த மாதிரியான ஒரு சமுதாயத்துக்கு மத்தியில் நம்ம இல்லாததுனால இந்த வாழ்க்கை நம்மளுக்கு நம்மளே கஷ்டமாக்கிக்கிட்டோம், நரகமாக மாற்றிக்கிட்டோம். கவலை, இந்த இப்போ நான் ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர், ஸோ எனக்கு நிறையா கிளைண்ட்ஸோட வந்து கம்யூனிகேஷன் இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாருக்குள்ளேயுமே பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்கான், கம்யூனிகேஷன் இருக்கும். சில ஒரு 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 மாஸ்டர் ஒரு அவர் என்னமோ யோகாவில் வந்து ஏதோ ஒன்று எனக்கு அவர் சரியாக தெரியலை, அவர் சொல்கிறாரு எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஆழமான ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது. சில பேர் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு பெரிய விஷயங்களை நினச்சி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க, சில பேர் ஒரு சின்ன விஷயங்களை கூட அவங்களால தாங்க முடியலை, அழுத்தத்தை கூட தாங்க முடியலை, அவ்வளவு ஸ்ட்ரெஸ் ஆகிடுறாங்க. ஸோ எல்லாருக்குள்ளேயுமே ஒரு அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்குங்கிறாங்க. எல்லாருக்குள்ளேயுமே மனிதனாக பிறந்த அந்த ஒரு படைப்பே பலகீனமான படைப்புன்னு சொல்கிறார் இல்லையா, அந்த மாதிரி எல்லாருக்குள்ளேயுமே ஒரு ஸ்ட்ரெஸ் இருந்துக்கிட்டே இருக்குது. இது எதனால அப்படின்னா எனக்கு இது கிடைக்கலையே, என்னால் இது முடியலையே அப்படிங்கும்போது அந்த ஸ்ட்ரெஸ் உருவாகிடுது. இது என்னுடையது அப்படின்னு நினைக்கும் போது அந்த ஸ்ட்ரெஸ் உருவாயிருது, கரெக்டு தானே? அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே தான் அவங்க வந்துக்கிறாங்க. இது இந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே வந்துட்டாங்கல்ல, இப்போ அடுத்த ஸ்டேட் என்ன, இவங்க முன்னாடி நீங்கள் எதை கொண்டு போய் வச்சாலும் அவங்களால சாப்பிட முடியாது. ஒரு ஜிகர்தண்டா நான் இப்போ குடிக்கும்போது எனக்கு பசி எடுத்து நான் குடிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளவு இனிப்பாக மதுரமாக இருக்கும் அருந்துறதுக்கு. ஆனால் அதே ஜிகர்தண்டாவை அவங்க கண் முன்னாடி போய் வைக்கும்போது அவங்களால, நான் இதை நேரிலேயே பார்த்துட்டு தான் சொல்கிறேன், ஒரு டீப்பாக ஒரு ரொம்ப கவலையில் இருக்கிறவனால அதை வந்து ஈஸியாக எடுத்து டேஸ்ட்டு பார்த்துலாம் குடிக்க முடியாது, கஷ்டம். வள்ளுவதற்கு நான் அந்த டேஸ்ட்டை உணர்ந்து அவனால் அதை செய்யவே முடியாது. இது மாதிரி தனக்குத்தானே அந்த ஒரு சூழலை அவங்க உருவாக்கிக்கிறாங்க. இப்போ கடவுள்னு நீங்கள் கடவுள்கிட்ட எல்லாத்தையுமே ஒப்படைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடவுள்கிட்ட இப்போ இந்த வசனத்தில் கூட அதான் சொல்லுவார், உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த ஒரு நல்லதும் கடவுளிடமிருந்தே வருகின்றது, மேலும் உங்களுக்கு நேரிடுகின்ற எந்த ஒரு கெட்டதும் உங்களிடமிருந்தே வருகின்றது, மக்களுக்கு ஒரு தூதராக உண்மை நாம் அனுப்பியுள்ளோம் அப்படின்னு சொல்லிட்டு, மேலும் சாட்சியாக கடவுள் போதுமானவர் அப்படின்னு சொல்லிட்டு மேலேயே சொல்லுவார், ஒவ்வொன்றும் கடவுளிடமிருந்தே வருகின்றது. ஏன் இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றையும் தவறாகவே புரிந்து கொள்கின்றனர்? இது என்னன்னா எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது, இது அது இது என்கிட்டருந்து வருது, இது உங்கள்கிட்ட இருந்து வருதுன்னு அவர் சொல்லலை, எல்லாமே அவர்கிட்ட இருந்து தான் வருது. ஆனால் என்ன செய்கிறோம் அப்படின்னா பிரிச்சுக்கிறோம், இது நல்லது இது கெட்டது, இதை வரையறுத்தது யார், நீங்கள். இப்போ மழை இங்கே பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்கண்ணே, இங்கே வந்து இந்த இடத்துல நான் ஏற்கனவே நிறையா தடவை அந்த உதாரணத்தை சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல தண்ணி ஆயிரும், அப்போ நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா நச நசன்னு இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுவீங்க. ஆனால் அதையே ஒரு விவசாயி எப்படி ஃபீல் பண்ணுவான்னா, அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு இன்றைக்கி மழை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி அவன் கடவுளுக்கு ஏதோ ஒன்றுக்கு நன்றி சொல்லுவான், கரெக்டு தானே? இந்த மாதிரி கடவுள்கிட்ட இருந்து வர்றது பெரும்பாலும் நல்லதாக தான் இருக்குது, பெரும்பாலும் இல்லை எல்லாமே நல்லதாக தான் இருக்குது ஒவ்வொன்றுங்கிறார். அதை நீங்கள் கெட்டதாகவோ நல்லதாகவோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படிங்கிறார், நீங்கள் தான் பார்க்குறீங்க அப்படிங்கிறார். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிறணும். மேலும் மேலும் அதிலேயே கேட்குறாரு, ஏன் இந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒவ்வொன்றையும் தவறாகவே புரிந்து கொள்கின்றனர் அப்படின்ட்டு. இந்த வசனம் அதுதான் நான் சொல்கிறேன்ல, ஜிப் ஃபைல் அப்படின்னு சொன்னேன்ல, அப்படின்னு கேட்குறாரு. இப்படி தவறாக புரிஞ்சுக்கிறதுனால, நீங்கள் வந்து சரியாக புரிஞ்சுக்கிறாமல் தவறாக புரிஞ்சுக்கிறதுனால நீங்கள் ஏதோ ஒரு டிசிஷனை தப்பாக எடுத்துடுறீங்க அப்படிங்கும்போது அது உங்களை பயங்கரமான ஸ்ட்ரெஸ்ஸில் கொண்டு போய் விட்டுருது அப்படிங்கிறாரு. பயங்கரமான இருளுக்குள்ள கொண்டு போய் தள்ளிடுது. அவன் வந்து எல்லாமே அவனுக்கு இருந்தாலும் அதை அனுபவிக்க அவன் மாட்டேங்கிறான். இப்போ ஒருத்தர் ஒரு போஸ்ட் போட்டு விட்டுருக்காரு ஃபேஸ்புக்கில், கீழே அந்த மலை அடிவாரத்தில் கீழே ஒரு வீடு இருக்குது, சரியா? அந்த வீடு இருக்குது, அந்த வீட்டு இருக்குது, எனக்கு இந்த மலை அடிவாரத்தில் எனக்கு ஒரு வீடு இருக்குது அப்படின்னு நிம்மதியாக இருக்க மாட்டேங்கிறான். நான் மலை அடிவார மலைக்கு மேலே அந்த உச்சியில் நான் ஒரு வீடு கட்டி இல்லையேன்னு நினச்சி வருத்தப்படுறான் அப்படிங்கிறாரு. இது ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு போஸ்ட்டு. மனுஷன் இப்படித்தான், மனுஷன் இப்படித்தான். அதுக்காக தான் கடவுள் சொல்கிறாரு, உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு நீங்கள் திருப்தி அடையணும் அப்படிங்கிறாரு, உன்னிடம் உள்ளதை கொண்டு திருப்தி அடைங்கிறாரு. இது எப்போ தெரியுமா இந்த இந்த விஷயம்லாம் செய்யுங்கிற மாதிரியே வரும். நம்ம நிறையா பயான்லேயுமே பார்த்துருக்குறோம் இந்த விஷயத்தெல்லாம், நீங்கள் செய்யணும் செய்யணும்ட்டு.
நீங்கள் உறுதிப்பாட்டோடு இருக்கணும், நீங்கள் விடாமுயற்சியோடு இருக்கணும். இதெல்லாம் நீங்கள் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. நல்லா கவனிக்கணும், நீங்கள் செய்ய வேண்டிய தேவையே கிடையாது. இதெல்லாம் என்னென்னா ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். நீங்கள் கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்துகிறாருன்ற அந்த நிலைக்குள்ளக்க வந்துட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் பேராசைப்பட மாட்டீங்க. கடவுள் தான் எனக்கு கொடுக்குறாரு, நான் எதுக்காக இதை இப்போ நான் அதிகமாக சேர்த்து வைக்கணும்? ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. இந்த ஒரு சங்கிலியை நீங்கள் விடுவிச்சிட்டிங்கன்னு சொன்னால் எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும். ஸோ இது ஒன்று ஒன்றும் தொடர்புடையது. நீங்கள் கடவுள் இந்த ஒரு மூலாதாரத்தில் இருந்து, இந்த ஒரு மையப்புள்ளியிலிருந்து நீங்கள் தொடங்கலை அப்படின்னா இது எல்லாமே ஸ்பாயில் ஆயிரும், எல்லாத்தையுமே நரவமாக்கிக்கிடுவோம். அதனால தான் சொல்கிறாரு, நான் என்னால் முடியும், இதை நீ முழுசாக ஏற்றுக்கிட்டேன்ட்டவா அப்படிங்கிறாரு. நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னு நினைக்கும்போது, நீங்கள் ஒவ்வொன்றையும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நீங்கள் செய்கிறீங்கன்னு நினைக்கும்போது அது உங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்குள்ளே கொண்டு போய் தள்ளிடும். நம்ம நினைக்கிறோம் நம்ம மறுப்பவர்களும் இந்த மாதிரி நயவஞ்சகர்களும் சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு வெளி தோற்றம் வேணால் உங்களுக்கு இருக்கும். அவங்கள்ட்ட போய் பேசி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் அவங்களுக்குள்ள நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குதுன்ட்டு. உதாரணத்துக்கு கடவுள் நடத்துகிறாரு அப்படின்னு சொல்கிறவன், அவனுக்கும் அந்த இழப்பு வரும். பயிர்கள் இந்த சோதனைகள் மூலியமாக நான் உங்களை சோதிப்பேங்கிறாருல, அவனுக்கும் அது வரும். ஆனால் அவன் அதை எப்படி கடந்து போவானா, கடவுள் நாட்டம் ஃப்ரீயாக விட்டுட்டு போயிடுவார். ஆனால் கடவுள் இல்லை அல்லது கடவுளுடைய என்னாலும் ஒரு கடவுளாக இருக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவன் என்னென்னா, அதை நினச்சி நினச்சி ஸ்ட்ரெஸ், இது எதனால் இப்படி நடந்துச்சு, இது எதனால் ஒருவேளை இப்படி பண்ணால் அப்படி நடக்குமோ, இப்படி பண்ணால் அப்படி நடக்குமோ, இதை இப்படி திட்டம் போட்டு போட்டு அவனுடைய வாழ்நாள் கடிஞ்சிடும். ஸோ பர்மனண்ட்டாக அவன் அதுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சூழல் வந்துடும். ஸோ கடவுள் மட்டும் அப்படிங்கிற கான்செப்டை நம்ம மேலும் மேலும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, அந்த புரிதலில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, கான்செப்டில் இருக்கிறோம்ல அதை மேலே மேலே இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு நம்ம மெனக்கெடணும். அதுக்காக நீங்கள் வந்து உங்கள் நேரத்தை செலவு செய்ய தயாராக இருக்கணும். அது எதுக்காக அப்படி சொல்கிறாருன்னு தெரியுமா, அது உங்களுக்காக அப்படி சொல்கிறாரு, கடவுளுக்காக கிடையாது, அது உங்களுக்காக அப்படி சொல்கிறாரு. நீங்கள் இந்த நிலைமையிலேருந்து நீங்கள் இம்ப்ரூவ் ஆகி மேலே வரணும்னு சொன்னால், இந்த கஷ்டம் உங்களுக்கு இருக்கக்கூடாது, கவலை உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொன்னால், இதுக்கு நீங்கள் முயற்சி செய்யுங்க. ஒவ்வொரு தூதரும் வரும்போது ஃபஸ்ட்டு விஷயம் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, லாயிலாக இல்லல்லா தான் சொல்லுவாங்க. லாயிலாக இல்லல்லா சொல்ல மாட்டாங்க, அவங்க அது வழியாக வச்சு உங்களுக்கு எடுத்து காட்டுவாங்க. இப்போ ரஷாது சொல்கிறாருல, நீங்கள் இன்சூரன்ஸ் போடக்கூடாது, இதெல்லாம் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அவர் சொல்கிறது. இன்சூரன்ஸ் போடக்கூடாது, இன்சூரன்ஸ் போட்டால் அது தப்பு அப்படிம்பாரு. இன்சூரன்ஸ் போட்டால் அது ஒரு வகையான இணையவழிபாடு, ஏன்னா அந்த இன்சூரன்ஸ் உங்களை காப்பாற்றும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. இது மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு தூதராக வரவங்க என்ன செய்வாங்கன்னா, கடவுள்தான், கடவுளை தவிர வேறு தெய்வம் இல்லை அப்படிங்கிறத முன்னிறுத்தி, அதில் உள்ள அதுக்கு நீங்கள் நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறோம்ல இணைத்தெய்வ வழிபாடு, போலித்தெய்வ வழிபாடு, இதையெல்லாம் வெளிப்படுத்தி காட்டுவாங்க. ஸோ அந்த கான்செப்டை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுனீங்கன்னு சொன்னால், அது எப்படியோ அது வேதத்தின் வழியாகவோ அல்லது நீங்கள் பார்த்து கற்றுக்கிற உங்கள் விஷயங்களின் வழியாகவோ நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அதுதான். லாயிலாக இல்லல்லா அதை இம்ப்ரூவ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், இம்ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால், அது உங்களுக்கு கஷ்டமாகவே இருக்காது. இந்த சூழல் இப்படியே தான் இருக்கும், இது மாறாது. ஆனால் இது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. உங்களுக்கு சாப்பாட்டுக்கு கூட கஷ்டமாக இருக்கலாம், ஆனால் அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது. தொழுகை கூட கஷ்டம்தாங்க, தொழுகிறது இருக்குதுல்ல, தொழுகை கூட கஷ்டம்தாங்கிறாரு. உண்மையிலே அது கஷ்டம்தான், ஆனால் பக்திமான்களுக்கு அவ்வாறு இல்லைங்கிறாருல்ல, அதுதான் விஷயமே. சூழல் அப்படியே தான் இருக்கும், ஆனால் அது உங்களுக்கு கஷ்டமாக தெரியாது, இதுதான் விஷயம். ஸோ நம்ம எதுக்காக மெனக்கெடணும் அப்படின்னா, லாயிலாக இல்லல்லா அப்படிங்கிற கான்செப்டில் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கு, நம்மளை நம்மளே அப்டேட் பண்ணிக்கிறதுக்கு மெனக்கெடணும். அதை பற்றி சிந்திக்கணும். உங்களுடைய படுத்த நிலையிலையும், நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கும்போதும், நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கும்போதும், நீங்கள் அந்த விஷயத்தை பற்றி சிந்திக்கணும். ரொம்ப ரொம்ப சொற்பமான பேருக்கு மட்டுமே இந்த அவேர்னஸ் இருக்கும். வழி எந்த வழி வந்து இடுக்காக இருக்குதோ அந்த வழியை பிரவேசிக்கிறவங்க ரொம்ப சிலர், எந்த வழி விசாலமாக இருக்குதோ அந்த வழியாக பிரவேசிக்கிறவங்க ரொம்ப நிறைய பேர். இந்த லாயிலாக இல்லல்லான்ற கான்செப்ட் இருக்குதுல்ல, இது அட்டை பழசு, ரொம்ப ரொம்ப பழசு. இது யாருக்கு போய் சொன்னாலும் அவங்களுக்கு உப்பு சப்பு இல்லாத மாதிரி தான் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நானே இங்கே பயான் பண்ணுறேன், இதில் லாயிலாக இல்லல்லாவை பற்றி பயான் பண்ணுறேன், உங்களில் எத்தனை பேர் அதை முழுசாக ஊண்டி கவனிச்சிங்க. நான் கேட்டதெல்லாம் சொல்ல முடியுமா உங்களால்? இப்போ கடைசியாக நான் கேள்வி கேட்டேன்னா அதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லிட முடியுமாண்டா? கிடையாது. ஏன்னா நான் சொல்கிற கான்செப்ட் இருக்குதுல ரொம்ப ரொம்ப பழசுங்கிறதுனால உங்களுக்கு அது என்னடா இது அப்படிங்கிற மாதிரி தெரியும். ஆனால் இந்த உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் உங்களுக்கு திரும்ப திரும்ப அதைத்தான் உணர்த்திக்கிட்டே இருக்குது, திரும்ப திரும்ப அதைத்தான் உணர்த்திக்கிட்டே இருக்குது. நான் என் நம்மளால் தூங்குது. இதெல்லாம்
இதெல்லாம் நம்ம கவனித்து பார்க்கணும். சரியா? இதைத்தான் இதைத்தான் இதில் நீங்கள் எப்போ ஆர்வம் காட்டுறீங்களோ, எப்போ தேடி போய் அதை ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்குறீங்களோ, அப்போ உங்களுக்கு அது புரிய வைக்கப்படும். நீங்கள் அதில் அப்டேட் ஆகிடுவீங்க, அப்போ உங்களுக்கு கஷ்டம் இருக்காது அப்படிங்கிறாரு. இதுதான் விஷயம். இதை தான் நம்ம கற்றுக்கணும். இதை கற்றுக்கிறதுக்கு தான் இந்த உலக வாழ்க்கை. இதை சொல்கிறதுக்காகத்தான் தூதர்கள், இதை சொல்கிறதுக்காகத்தான் நபிமார்கள், இதை சொல்கிறதுக்காகத்தான் வேதம். இந்த வேதத்தில் எத்தனை வசனம் வேணாலும் இருந்துட்டு போகட்டும், எத்தனை வேதங்கள் வேணாலும் இருந்துட்டு போகட்டும், நீங்கள் முந்தைய வேதங்களை நம்பிக்கை கொள்ளுங்க, நம்பிக்கை கொள்ளலாம். ஆனால் அத்தனையும் நீங்கள் கசக்கி பிழிஞ்சு கடைசியாக வரக்கூடிய சாரம் லாயிலாக இல்லைங்களா? அதில் நீங்கள் அப்டேட் ஆகலைன்னா எல்லாமே கஷ்டம்தான். அந்த சங்கிலியே நீங்கள் வந்து தப்பாக போட்டுக்கிறீங்க. இதைத்தான் சொல்கிறாரு. எங்கள் மாமா வந்து ஜமால், அவர் நம்ப மறுப்புக்கு போயிட்டாரு அப்படிங்கிறதுக்காக கவலைப்பட தேவையில்ல. அவர் இருக்கிறாருல ஏதோ ஒரு வழி, அந்த வழியில் அவர் தேடிக்கிட்டே இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், என்றைக்கோ ஒரு நாள் அவர் அதை கண்டுபிடிச்சிருவார். ஸ்டீஃபன் ஹாக்கிங் இல்லையா, அவர் சொல்லலையா? நீங்கள் எங்க, அவர் வந்து அவர் முன்னாடி வந்து கேட்குறாங்க கேள்வி, எங்க இந்த உலகம் வந்து தன்னால் தோன்றிருக்கிறது, தன்னால் தோன்றதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு பதில், இந்த உலகம் தன்னால் தோண்டியிருக்கும்னா என் கையில் நான் இவ்வளவு கோழி குண்டு எடுத்து தூக்கி போட்டேன்னா, தூக்கி போட்டு கீழே விழுகிற கோழி குண்டு இருக்குதுல்ல, அது எல்லாமே இப்படியே சர்க்கிளாக வந்து விழுகணும், இல்லை சதுரமாக வந்து விழுகணும், இப்படி விழுந்துச்சுன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த உலகம் தன்னால் தோன்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஸ்டீஃபன் ஹாக்கிங் குர்ஆனை படிக்கலை, ஆனால் அவர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கடைசியாக அவருடைய இதில் கொடுத்துட்டு போகிறார். அதுக்காக கடைசியாக இதையும் சொல்லிட்டு போகிறார், இதை நான் கடவுள்னு சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறார். ஸோ அவர் இன்னும் ட்ராவல் பண்ணக்கூடிய தூரங்கள் இன்னும் அதிகம். ஸோ அது வழியாகவும் ட்ராவல் பண்ணி கடவுளை அடையலாம். கடவுளை அடையிறதுக்கான வழி ஏகப்பட்டது இருக்குது. என்ன, இந்த குர்ஆன் வந்து ஷார்ட், ஈஸியாக நீங்கள் கடவுளை போய் சென்றடைஞ்சிடலாம். இந்த வேதத்தின் மூலியமாக, இந்த வேதத்தை நீங்கள் படிச்சு அதுலேயே நீங்கள் வந்து ஆழ்ந்து சிந்திச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸி. நீங்கள் வெளியில் போய் தேடினீங்கன்னா கஷ்டம், ஆனால் முடியும். இதுதான் விஷயமே. நான் இவ்வளவு நேரம் வந்து வளவளன்னு இழுத்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், ஆனால் அதுதான் விஷயம். இதை சொல்கிறதுக்காகத்தான் நான் அவ்வளோத்தையும் வந்து பார்த்தீங்களா, என்னால் முடியாது. நான் நல்லா பர்ஃபெக்டாக பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்னால் முடியலை. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். ஸோ நினைக்காதீங்க, பர்ஃபெக்டாக செய்யணும்னு நினைக்காதீங்க, கடவுள்கிட்ட ஒப்படைச்சிருங்க, லாயிலாக இல்லைல்லா. இதைத்தான் நான் சொல்ல வந்தேன். இதுக்காகத்தான் இந்த ஒரு பயான் முடிஞ்சு இன்ஷா அல்லாஹ் தொழுகைக்கு ஆயத்தமாகவும் அக்கிமு சலாத்து.